வாருங்கள் ராஜமாதா, தங்கள் வரவால் இந்த ஏழின் குடிசை புனிதம் பெறுகிறது, தங்களுக்கு நல்வரவு, அமருங்கள் ராஜமாதா. அப்படி அழைக்காத மகனே தாயே என்றாலே உன்னை நீச்சடுத்த தாய் நான் தான். நீ சிறந்தவுடனே பேரணி கிட்ட நதி போட்ட மகாபாரணி நான் தான். என்ன காரணத்திற்காக இப்படி திடீர் என்று வந்து தாய் என்று உண்மை கொண்டாடுகிறீர்கள் என்று தெரியவில்லை. பேரோட்டி மகன் என்று அனைவரும் வீரனப்படுத்திய போது வராத அக்கறை இப்பொழுது வந்தால் ஏயோ? அங்கு நாட்டு அரசன் என்ற அங்கீகாரத்தை துரோதனன் என் தலித்த பின்னர் எத்தனையோ தாய்மார்கள் என்னை மகனாக ஏற்க வந்துவிட்டனர். இப்பொழுது தாங்களும் வந்துவிட்டீர்களே. நீ என்னை நம்பு மகனே, நானே உண்டாய். உன்னை மற்றவர்கள் மேலும் செய்ய போதெல்லாம் என் மனம் தரும் காதலுக்கு அந்த ஆண்டாளுக்கு தான் தெரியும். நீயே என் மூத்த மகன். தந்தையான சூரிய பெறவுள் என்னிடம் ஒன்று உடவை தந்திருக்கிறார். அதனை உடுத்திக் கொள்ளும் கட்டி என் தாய்க்கு மட்டுமே உண்டு என்று சொல்லியிருக்கிறார். என் தாய் என்று கூறிக்கொண்டு வந்த பலர் அதனை உடுத்தி எரிந்து சாமலாக இருந்தனர். தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் அதை உடுத்திக் கொண்டு என் தாய் தாங்களே என்று நிரூபிக்க வேண்டுகிறேன். கண்டிப்பாக மகனே, கண்டிப்பாக. நானே உன் தாய் கண்ணா, இதை நான் எவ்வாறு அறிவித்தேன். இதுவே அந்த புடவை சாலை. பார் மகனே, போனாலும் நான் உன் தாய் என்று நம்புவாரா? கண்டிப்பாக அம்மா. நான் உங்களை காணும் போதெல்லாம் பாண்டவர்கள் மீது தங்கள் பாசத்தை தொழுவதை பார்க்கும் பொழுதுதான் இப்படி ஒரு தாய் எனக்கும் இருந்திருக்கலாம் என்று எண்ணியிருக்கிறேன். தாங்களே என் அண்ணே என்று அறியும் பொழுது உள்ளா ஆனந்தம் சொல்கிறேன். மகனே, நீ இப்பொழுதே என்னுடன் வந்துவிடு. இனியும் நாம் பிரிந்திருக்க வேண்டாம். உன் தம்பிகள் ஐவரும் உன்னை அன்புடனும் மரியாதையுடன் ஏற்றுக்கொள்வார். நாம் எல்லோரும் ஒன்றால் ஆனந்தமாய் வாழலாம். கேட்கவே நன்றாக இருக்கிறது அன்றையே, ஆனால் நடைமுறைக்கு காட்டியது ஏன் மகனே? ஏன் அப்படி சொல்கிறார்? நான் சொன்னால் தாண்டவர்கள் தட்டவே மாட்டார்கள். அதில் எனக்கு ஏதும் அறியவில்லை அம்மா. ஆனால் போர் விரும்பும் வேளையில் எனக்கு ஆதரவு அளித்த தங்கள் சுயோதனையை குறித்து என்னால் வர இயலாது. அது நம்பிக்கை துரோகம் அல்லவா? ஆனால் தர்மம் தாண்டவர்கள் பக்கம்தான் உள்ளதுக்காரணம். அதனால் வெற்றி நிச்சயம். அதை நானும் அறிவேன். ஆனால் என் கடன் என் நண்பனுக்கு பணி செய்து சிறப்பதை தாயே. வேறேதேனும் கேளுங்கள், கொடுக்க சுத்தமாய். அண்ணனும் தம்பிகளும் எதிரில் அணிகளில் தலைவர்களாக இருந்தால் எந்த தயாரும் கற்றுக்கொள்ள முடியும்? உன்னால் உன் தம்பிகள் உயிருக்கு ஊர்தி என்றால் நான் என்னையே மறைத்துக் கொள்வேன். போதில் இது என் கடமையை கட்டுப்படுத்தும் தாயே. ஆனாலும் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். அர்ஜுனன் உங்களை தவிர மற்ற நால்வரையும் நான் கொல்ல மாட்டேன் தாயே. அதன்படி போர் முடிந்த பின்னர் நான் பிழைத்தாலோ அல்லது அர்ஜுனன் பிழைத்தாலோ உங்களுக்கு ஐவர் மக்களாக இருப்பர். அது எந்த மாற்றமும் இருக்காது. சத்தியம்.